வணக்கம் சகோதரர்களே, இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஏன் கறி சாப்பிட்றதில்ல, அதை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக ரகசியத்தையும் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற சயின்டிஃபிக் ரீசனையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் வந்து மூணு ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. இதில் மொதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஹியூமன்ஸ் எல்லாமே ஹெர்பிவோரஸ் தான், ஆம்னிவோரஸ்ன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. நம்மளுடைய பல்லுடைய கூர்மைத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் வந்து நமக்கு பல்லோட வடிவத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய பற்கள் மூலியமாக நம்ம தாவரங்களை மட்டும்தான் உண்றதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய பற்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பொதுவாக மாமிசம் உண்ற மிருகங்களை பாருங்களேன், அதனுடைய பல் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதனால் மட்டும்தான் சதையை பிச்சு கிழித்து திங்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய குடல் அளவு மிகவும் பெரிதாக இருக்கிறதுனால செரிமானத்திற்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் மிகவும் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கறியை வெட்டி கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே வச்சுருங்க, அதே மாதிரி பச்சை காய்கறிகளை கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே வச்சுருங்க, ரெண்டு நாள் கழித்து திறந்து பாருங்கள், அதில் என்ன மாதிரியான வாசம் வருது அப்படிங்கிறது. இதில் கண்டிப்பாக கறியோட வாசம் வந்து கெட்டுப்போன மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒரு கறியை சாப்பிட்றோம் அப்படின்னா, அது செரிமான ஆகிறதுக்கு ரெண்டு நாள்லேருந்து நாலு நாள் எடுத்துக்குது. அப்போ ரெண்டு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் அது உள்ள உடம்புக்குள்ளறியே இருக்குது அப்படின்னா, அது ஒரு கழிவாக மாறிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேசிக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கறிக்குள்ளாரியும் ஒரு மெமரி இருக்குது. அது என்ன மெமரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முட்டை இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த முட்டையில் ஒரு வெள்ளைக்கரு இருக்குது, அந்த வெள்ளைக்கருக்குள்ளே ஒரு மஞ்சக்கரு இருக்குது. நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா, அந்த மஞ்சக்கருவிலேருந்து எப்படி ஒரு கோழி குஞ்சு உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு? கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நேராக ஹோட்டலுக்கு போகிறோம், முட்டையை உடைக்கிறோம், ஆப் ஆயில் போடுறோம், ஆம்லேட் போட்டு நல்லா மப்புறோம். ஆனால் இந்த கோழி குஞ்சு அப்படிங்கிறது எப்படி அதுக்குள்ளே இருந்து உருவாச்சு அப்படிங்கிற தன்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் ப்ராசஸே உள்ளே நடக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கருக்குள்ள ஒரு மெமரி இருக்குது. இந்த மெமரி ஆகிறது எம்டி ஸ்பேஸ்லேருந்து உருவாகுது. இந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ளேருந்து வரக்கூடிய மெமரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, கான்ஷியஸ் மெமரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மெமரி தான் வந்து அந்த முட்டையை உருவாக்குது. இப்போது அந்த கான்ஷியஸ் மெமரி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கோழி குஞ்சில் கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், அதனுடைய குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற முதற்கொண்டு எல்லா டேட்டாவும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வச்ச டேட்டா தான் அந்த கோழி குஞ்சவே உருவாக்குது. இப்போது இது மட்டும் இல்லாமல், ஒரு கோழியை கழுத்து இருக்கும்போதோ அல்லது ஒரு ஆட்டை கழுத்து இருக்கும் பொழுதோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெமரி அப்படியே போய் அந்த கான்ஷியஸ் எம்டி ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும் பொழுது அதே தன்மையை நம்ம சாப்பிட்றோம். நமக்குள்ளாரையும் அதே ப்ராசஸ் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா, நமக்கும் ஈஸியாகவே நேச்சராகவே பயம், பதட்டம் எல்லாமே வந்துடும். மனநிலை, சோர்வு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். இப்படி இது எல்லாமே வந்துடும். ஸோ இதனால தான் நம்ம வந்து மெயினாக வந்து கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. ஓகே, இதில் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கங்க, ஒரு அணுவை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் கேன் பி டிஸ்ட்ராய்டு. இந்த எனர்ஜிக்குள்ளே தான் இந்த மெமரி போய் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் எல்லாம் நினச்சிக்கலாம், நான் முட்டையை போட்டு வறுத்துட்டேன், அதனால் வந்து இந்த மெமரிலாம் டெலிட் ஆயிடும், அதனால் நான் நல்லா போட்டு மப்பிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த மெமரி அதுக்குள்ளாரியாக தான் இருக்கும். அந்த மெமரி செல்களை தான் நம்ம அப்படியே சாப்பிட்றோம். இந்த கண்ணுக்கு தெரியாத செல்கள் நம்மளை அறியாமல் நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது டைரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்டில் இருக்கிறதுனால. ஓகே, இதுக்கப்புறமா மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ என்னுடைய சொந்த அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கறி சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டோட்டலாக இந்த ஆன்மீக அனுபவம் டோட்டலாக விட்டு போயிடுச்சு. என்னால் வந்து திரும்ப அதை எடுத்துகிட்டு வரவே முடியல. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், நான் ஃபிசிக்கல் வேர்ல்டு இன்டலெக்ட் வேர்ல்டுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துவிட்டேன். இந்த இன்டலெக்ட் வேர்ல்டு கூட வந்த உடனே ஆன்மாவுடைய தொடர்பு எனக்கு விட்டு போயிடுச்சு. இந்த ஆத்மாவுடைய தொடர்பு இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஆன்மீகம் என்பது ஆன்மாவை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பயணமே. ஸோ அந்த ஆன்மாவை நம்ம ஒன்ஸ் தொட்டாச்சு அப்படின்னா, நம்ம சில விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து தீரணும். ஸோ இதனால தான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது ஆன்மீகத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க எல்லாருமே நிறுத்திக்கிறது நல்லது. இதை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்க வளத்துடன்.